हेलो फ्रेंड्स, वेलकम टू क्लासी चिमनी। इनकी नम्मा चैनल नम्मोरु फैंटास्टिक आना ओरु डेजर्ट रेसिपी दां पाक पोरो। सो इन द डेजर्ट ओड पेर वंदु डेथ बाय चॉकलेट। बैंगलूर ला कॉर्नर हाउस अप्पडिंगरा आइसक्रीम पार्लर इरुक्कु। सो अंद आइसक्रीम पार्लर ला इन द डेथ बाय चॉकलेट वंदु रोम्बा रोम्बा फेमसा इरुक्कु। इत शॉर्टा डीबीसी अप्पडिनु सोल्वांगा। सो இந்த டிபிசிய சாப்பிடுறதுக்குன்னு நிறைய பேர் வந்து கார்னர் ஹவுஸுக்கு போகிறது உண்டு। பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதோட அத்தென்டிக் ரெசிபியில் வந்து சாக்லேட் ப்ரௌனி கேக் அதை வந்து பயன்படுத்துவாங்க। நான் இன்றைக்கி வந்து நார்மலான சாக்லேட் கேக்கை பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த சாக்லேட் கேக்கோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது। ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க। இல்லை நீங்கள் வந்து சாக்லேட் ப்ரௌனி கேக்கே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ரௌனியில் வந்து நிறைய அந்த டார்க் சாக்லேட், பட்டர், நட்ஸ் இதெல்லாமே போட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த கேக். நான் வந்து ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக் அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ரெசிபியை பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்காக நம்மளுக்கு ஒரு சாக்லேட் சாஸ் தேவை. அதுக்காக நான் இங்கே ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன், ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளோரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கார்ன்ஃப்ளோர் வந்து சேர்க்கறதுனால நம்மளோட அந்த சாக்லேட் சாஸ் வந்து திக்காக இருக்கும். எல்லாத்தையும் விஸ்க வச்சு ஒரு தடவை கலந்துட்டு அடுத்து ஒரு கப் அளவுக்கு, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து காசி ஆற வச்ச பால் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம், கட்டிக்கலெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃபில் இருக்குது, நான் இன்னும் ஆன் பண்ணலை. எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம ஆன் பண்ணி குக் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கலந்த பிறகு அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், தண்ணியாக இருக்குது. நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் திக்காகும். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு விடாமல் வந்து விஸ்க வச்சு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டி கெட்டி ஆகிடும். ஸோ நல்லா கலந்துகிட்டே இருந்தோன்னா அந்த திக்னஸ் நம்மளுக்கு தெரிய வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த பிறகு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் சேர்க்கறதுனால நம்மளோட அந்த சாக்லேட் சாஸ் வந்து நல்லா ஷைனி ஷைனியாக இருக்கும். பட்டர் நல்லா கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விடலாம். பாருங்கள் ஆறின பிறகு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவைப்பட்ட போது மறுபடியும் நம்ம இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து வந்து கேக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்லேட் கேக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். சில டைமில் பர்த்டே கேக்கெல்லாம் மிச்சம் ஆகும், அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரெசிபிக்காக நான் இங்கே வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு அதோடய தோல் எல்லாமே நீக்கிட்டு அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பவுடர் ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேக் ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சாக்லேட் சாஸ் வந்து நான் இது வந்து 240 ml கப்பு, இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோடவே நம்மளுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து தேவை. எல்லாமே எடுத்து வச்சிட்டோம், இப்போ வாங்க நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நான் இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நான் 2 ஸ்கூப் அளவுக்கு வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வெட்டி வச்ச கேக் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்குக்கு மேலே வந்து அத்தென்டிக் ரெசிபியில் வந்து விப்டு க்ரீம் சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இல்லாததுனால நான் ஐஸ்கிரீமே வந்து 1 ஸ்கூப் அளவுக்கு கேக்குக்கு மேலே வந்து சேர்த்துக்கிறேன்.
இந்த வெனிலா ஐஸ்கிரீமில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரியோட சிரப் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் அங்கங்கே பிங்க் பிங்காக இருக்குது. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து சேர்த்துக்கிறேன். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த டெசர்ட்டுக்கு இந்த ஹனியும் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 செரி ஃப்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து நம்மளோட சாக்லேட் சாஸ் ரொம்ப லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து அதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்க்கும் போது எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல, பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சா நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெத் பை சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சாப்பிடும் போது அங்கே ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து அந்த கேக்கு, ஐஸ்கிரீம், சாக்லேட் சாஸு, அந்த க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்குற அந்த நட்ஸ், இதெல்லாமே கலந்து சாப்பிடும் போது அப்படி இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இந்த ரெசிபியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சாக்லேட் சாஸோட அளவு. நான் இன்னைக்கு எங்கே ஒரு 3 பவுல் அளவுக்கு டெசர்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சாஸ் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் 1 பவுல் அளவுக்கு செஞ்சுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. இல்லை சாஸை வந்து நீங்கள் 7-10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாஸோட ப்ரிப்ரேஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கொக்கோ பவுடரை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் டார்க் சாக்லேட்டை வச்சு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதோட அளவுங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை பண்ணும்போது நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணணும். அதுவும் ரொம்ப ரிச்சாக, ரொம்ப டார்க் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம செட் பண்ணும் போது சாக்லேட் சாஸை அதிகமாக பயன்படுத்தாதீங்க, அது ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும், நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முத தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். பாய்.